இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கின ஒருத்தரால ஒரே ஒரு சொந்தக்காரன சமாளிக்க முடியல. நினைச்சு பாருங்க, அவன் நம்மள எம்மாத்திரம் சூனியக்காரங்களை நம்பி கூட வீட்டுக்குள்ள சேர்த்துக்கலாம். ஆனா அந்த சொந்தக்காரங்களை மட்டும் நம்பி வீட்டுக்குள்ள சேர்த்தீங்கன்னு வைங்களே, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வீட்டையே சதைச்சிருவாங்க, செங்க செங்கலை பிரிச்சிருவாங்கன்னு வச்சுங்க. பாம்புக்கே விஷத்தை கொடுத்து கொள்றவங்களுக்கு வேம்பு எம்மாத்திரம். ஸ்ரீதர் வேம்பு, அவ தான் ஜோகோவோட சிஇஓ. ஜோகோவை வச்சு ஓஹோன்னு ஏகபோகமாக வந்தவர் இப்போ சோகமாக கையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காப்புல கன்னத்தில். அவரோட மதிப்பு, அவரோட இப்போதைக்கு சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடி, 5 பில்லியன் US டாலர்னு வச்சுங்க. 5 பில்லியன் அப்படின்னா 500, அதாவது 500 கோடி ப்ளஸ் இன்ட்டு ஒரு 80, கிட்டத்தட்ட ஒரு 45,000 கோடி கிட்ட அவரோட சொத்து வேல்யூ. அவரோட வாழ்க்கையில் ஒரு 25 வருஷத்தை அமெரிக்காவிலே ஆண்டு அனுபவிச்சுட்டாப்புல. கல்யாணம் ஆகி 29 வருஷம் ஆச்சு. இப்போ ஒரு 3 வருஷமாக டிவோர்ஸும் வந்து ப்ராசஸில் இருக்குன்னு வச்சு, பிரிஞ்சிட்டாரா இல்லை ப்ராசஸில் இருக்கான்னு தெரியல, டிவோர்ஸு ப்ராசஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த டிவோர்ஸை முடிச்சுட்டு அவர் இப்போ தமிழ்நாட்டுக்கே வந்து செட்டில் ஆகிட்டார், ஒரு கிராமத்துக்குள்ளே உட்காந்து செட்டில் ஆகிட்டார். இப்போ திடீர்னு அந்த சிஇஓவோட சம்சார், அந்த அம்மா பிரமிளா அம்மா, ஒரு கேஸ் கலிஃபோர்னியாவில் போட்டிருக்காங்க. அவங்க அங்கே தான் இருக்காங்க. கலிஃபோர்னியாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னையும் என் குழந்தையும், என் குழந்தை ஒரு நார்மல் கிட்டு கிடையாது, அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் ஆர்டிசம் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. உண்மையில் ஆர்டிசம் ரொம்ப பிரச்சனையான ஒன்று தான். அந்த மாதிரி வந்து என் பையன் இருக்கான், என்னையும் அவனையும் அனாதையாக விட்டுட்டு அவர் மாட்டுக்கு எனக்கு என்னென்னு கிளம்பி போயிட்டு தமிழ்நாட்டில் செட்டில் ஆகிட்டாப்புல. அது மட்டும் இல்லை, போன மனுஷன் இத்தனை நாளாக கூட இருந்து அவருக்காக எவ்வளோ உழைச்சிருக்கேன், கூட இருந்து எவ்வளோ பண்ணியிருக்கேன், எவ்வளோ தூரம் வந்து அந்த கம்பெனி வளர்க்குறதுக்கு நானும் ஒரு காரணம். என் ஷேரை எனக்கே தெரியாமல் அவர் அவங்க வீட்டில் உள்ள ஆளுகளுக்கு மாற்றிக்கிட்டாப்புல. எனக்கு என் பங்கை கொடுங்க, என் புருஷனை கொடுங்கன்னு கேட்கலவங்க, எனக்கு என் பங்கை திரும்ப கொடுங்க. இதுதான் அவங்க வச்ச அலகேஷன். அது மட்டும் இல்லாமல் சில பல விஷயங்களும் சேர்த்து சொன்னாங்க. அதான் போகிறப்ப இந்த மானே தேனே அப்படின்ற மாதிரி அடித்தார், எங்களையெல்லாம் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தினார். உண்மையிலே ஒருவேளை ஒரு பேச்சு சொல்ல அந்த மாதிரிலாம் ஏதாவது கொடுமை நடந்திருந்தால் அப்போயே அந்த அம்மா அந்த வேலையை பார்த்துருந்துருக்கலாம், அப்போ ஏன் அதை வந்து பார்க்கல அப்படின்றது தெரியல. இல்லை எதுக்காக இப்போ இவருக்கு சப்போர்ட்டுக்காக கிடையாது, முதல்ல ஒரு இது வந்து ஒரு ஃபேமிலி இஷ்யூ. சின்ஸ் இது வந்து ஒரு பில்லியனர், அதுவும் வந்து ஒரு இந்தியன் பில்லியனர் அப்படின்றதுனால மேட்ரு பெருசாயிடுச்சு. மற்றபடி அடிக்கிறது ஓடுறது விவாகரத்து ஆகிறது இதெல்லாம் வந்து சகஜம் தானே, எல்லாம் சின்ன லெவல் பெட்டி கேஸ்டே இருக்கும். அதாவது இந்த 50,000, 1 லட்சம் இந்த இது அந்த இது ஜீவனாம்சம் கொடுப்பேன். ஆனால் இது ஒரு 50,000 கோடி, 50,000 கோடி மேட்ரு அப்படின்றதுனால வெளியில் எல்லோரும் பேசுகிறாங்க. இப்போ அந்த அம்மா கோர்ட்டுக்கு போனது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ்ஸுக்கு சேர்ந்தாப்புல போயிட்டாங்க. இந்த மாதிரி அவர் பண்ணாப்புல. ஆனால் இதுக்கு ஸ்ரீதர் வேம்பு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கும் அதாவது அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, கதை நல்லா இருந்துச்சு, ஆனால் அது அத்தனையும் வந்து கற்பனையே, என் மனசை புண்படுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. பத்தாவதுக்கு அவங்க நான் அப்படியே ஒன்று அவங்கள வந்து விட்டுட்டு அனாதையாக அந்த கலிஃபோர்னியாவில் ஏதோ வந்து ஒரு காப்பகத்தில் விட்டுட்டு நான் வரல, அவங்க லாஸ்ட் என்னோடய 3 இயர்ஸ் சம்பளம் அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஒரு சிஇஓட சம்பளம் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ். என் வீடு அங்கே தான் இருக்குது, அந்த வீடு அவங்கள்ட்ட தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த ஃபவுண்டேஷனுக்கும் ஜோகோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, இவங்க இப்போ திடீர்னு இதை கலப்புறதுக்கு காரணம், உள்ளுக்குள்ளே ஒரு ஓனாக உட்காந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது எப்படின்னா, என் சித்தப்பன், எங்கள் அப்பாவோட தம்பி, அவன் தான் இங்கே உட்காந்து அத்தனை வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதாவது நாங்கள் பிரிஞ்சிட்டோம், ஜென்ரலாக வந்து இத்தனை வருஷமாக இருந்தவங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படின்றப்ப அவங்கவுங்க ஒவ்வொருத்தருக்கு மேலே ஒவ்வொரு கோபம் இருக்கும். அதை இவன் அதை என்ன பண்ணலான்னா, தண்ணியை ஊற்றி அணைக்கலாம். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்னா, தெரிய நல்ல மேலே ஏற்றிட்டு கொழுந்து விட்டு எறிய விட்டான். அதில் அவங்க அப்படி சொல்கிறாங்க, மற்றபடி இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இதுக்கு முன்னாடியும் என்னை இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் பண்ணாங்க, வேறு ஆளுங்க பண்ணாங்க, அதுலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன். ஆனால் இப்போது இது ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு மோட்டிவோட பண்ணுற விஷயம் அப்படின்னு அவர் சொல்கிறார்.
ஆனால் இங்கே இப்போ டாக் இப்படி ஓடிட்டு இருக்குன்னா, ஒரு பக்கம் ஸ்ரீதர் வேம்புக்கு வந்து ஆதரவாகவும் ஓடிட்டுருக்கு, ஒரு பக்கம் ஸ்ரீதர் வேம்புக்கு செய்கிற மாதிரியும் ஓடிட்டுருக்கு. இதில் எது உண்மை? இதில் முதல்ல அங்கே, ஆனால் அங்கே யூஎஸ் கோர்ட்டில் வந்து இந்த கேஸ் வந்து நமக்கு பார்க்குறப்ப வந்து ரொம்ப ஈஸியான கேஸாக இருக்கலாம், ஆனால் அங்கே இது வந்து ரொம்ப சிவியரான கேஸாக, ஒருவேளை ஜட்ஜ்மெண்ட்டு அவருக்கு எதிராக திரும்பிடுச்சு அப்படின்னா அவர் பல ஆயிரம் கோடிகளை இழக்க வேண்டியது இருக்கும். ஆனால் அவர் தெளிவாக சொல்லிட்டாப்புல, நான் எந்த சேஞ்சஸும் பண்ணலை, அதில் அப்படியே தான் இருக்குது. இது வந்து ஒரு புருஷ மூண்டாடி சண்டை, பங்கு பிரிக்கிற சண்டை, மற்றபடி பாச சண்டையெல்லாம் கிடையாது. அவங்க அவங்களுக்குள்ள வந்து இப்போ இவரை எதுக்காக இந்த இடத்துல பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு வேளை நமக்கு இங்கே தான் டவுட் வருது, இவங்க எல்லாருமா சேர்ந்து இந்த இந்தியன் பிஸ்னஸ் மேன்ஸை வந்து டார்கெட் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல. மற்றபடி சம்மந்தமே இல்லாமல் இப்போ திடீர்னு எத்தனை வருஷம் கழிச்சு 2020 அபேண்டன்மெண்ட் போனது, ஒரு அவங்களுக்கு இப்போ தெரிய வர்ற மாதிரி இருந்திருக்கலாம். அப்படி இருந்திருந்து அவங்க பேரில் இருந்திருந்து அவங்களுக்கு தெரியாமல் இதை மாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, ரொம்ப 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 முடியாது, கம்மின்றதை விட முடியவே முடியாது. அதை எப்படி பண்ணுவாங்க நினச்சி பாருங்கள்ல. அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தம், ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கு.